அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஃப்ளிப்ளாப். டி ஃப்ளிப்ளாப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, டிக்கு வந்து டிலே ஃப்ளிப்ளாப்னு சொல்லுவாங்க. டிலே ஃப்ளிப்ளாப்னு சொல்லுவாங்க. இது இன்னொன்று என்ன பேருன்னு சொல்லுவாங்க, இது ஃபஸ்ட்டு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. ஃப்ளிப்ளாப்னா என்னன்னு தெரியும், ஃபஸ்ட்டு டீனா என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. டிலே ஃப்ளிப்ளாப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரண்ட் லேட்ச்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இல்லைன்னா டேட்டா ஃப்ளிப்ளாப்னு சொல்லுவாங்க. டேட்டா இன்புட் ஃப்ளிப்ளாப்னு சொல்லுவாங்க. டேட்டா இன்புட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன ஃபஸ்ட்டுன்னு தெரிஞ்சுங்க. இது டிலே ஃப்ளிப்ளாப்னு சொல்லுவாங்க, இல்லைனா என்ன கொஸ்டின் வந்து எப்படினாலும் மாற்றி மாற்றி கேட்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஃப்ளிப்ளாப்னா என்னென்னு கேட்கலாம், டிரான்ஸ்பரண்ட் லேட்ச்னா என்னென்னு கேட்பாங்க, டிலே ஃப்ளிப்ளாப்னு கொடுத்துருவாங்க, இல்லைனா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்புட் எதுன்னு கேட்பாங்க. இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, டி ஃப்ளிப்ளாப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டேட்டா வந்து ஒரு இன்புட்லேருந்து இன்னொரு அவுட்புட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, ஒரு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுறது இந்த டி ஃப்ளிப்ளாப். அதிகமாக பார்த்தீங்கன்னா இது எந்த சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சர்க்கியூட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது இன்னொன்று சிம்பிளாக சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப்புடைய அட்வான்ஸ் ஃப்ளிப்ளாப் என்னன்னு கேட்டாங்கன்னா டி ஃப்ளிப்ளாப் தான், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப் என்ன டிஸ்அட்வான்டேஜ், அதுலேருந்து இதை மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா செல்லில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அட்வான்ஸ் கொண்டுட்டே வந்துருவாங்க. இதில் இருக்கிற ஃபியூச்சர் என்னென்னா இதெல்லாம் நிறையா இருக்குது, இதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் கொடுப்பாங்க, ஓகேவா? அடுத்த வெர்ஷனில் மொபைலில் அதே மாதிரி தாங்க. ஃப்ளிப்ளாப் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப்புடைய அட்வான்ஸு டி ஃப்ளிப்ளாப். என்ன எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப்புக்கும் டி ஃப்ளிப்ளாப்புக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப்பில் ரெண்டு அவுட்புட் இருக்கும், டி ஃப்ளிப்ளாப்பில் ரெண்டு அவுட்புட் இருக்கும். இதுலேயும் ரெண்டு அவுட்புட் தான், பட் எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப்பில் ரெண்டு இன்புட் இருக்கும், டி ஃப்ளிப்ளாப்பில் ஒரே ஒரு இன்புட் தாங்க. எப்படி ஒரே ஒரு இன்புட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப்பில் பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுங்களா? லாஸ்ட்டாக ஒன்று பார்த்துருப்போம், ரெண்டு செட்டு பட்டனோ ரீசெட் பட்டனோ ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணால் ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அன்ஸ்டேபிளாக கிடைக்கும், நம்மளுக்கு அவுட்புட்டே கிடைக்காது, நாட் அலௌடு, ஓகேவா? அன்டிஃபைன் சொல்லுவாங்க, ஓகேவா? அது மாத்திரத்துக்காக கொண்டு வந்தது தான் டி ஃப்ளிப்ளாப், ஓகேவா? இப்போ என்னன்னா அந்த 1-1 ப்ரெஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு இன்புட்டாக நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க, ஓகேவா? அதுதான் அதில் மைனஸ் டிஸ்அட்வான்டேஜ் இதில் எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப்பில். ஆனால் டி ஃப்ளிப்ளாப்பில் அந்த டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்கல, இல்லை, ஓகேவா? என்னன்னு பார்த்துடலாங்களா, அது என்னன்னு பார்த்துடலாம், ஓகேங்களா? இப்போ அதனுடைய ஆர்டரை பார்த்துடலாம். என்னென்ன பார்ப்போம் ஆர்டரா, நம்ம அதனுடைய பிளாக் டயக்ராம், டி ஃப்ளிப்ளாப்புடைய என்ன டயக்ராம் பார்க்குறோம், பிளாக் டயக்ராம் என்னன்னு பார்த்துடலாம், ஓகேவா? பிளாக் டயக்ராம், பிளாக் டயக்ராம் எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த எஸ்ஸும் ஆறும் இணைச்சிடணும், ஓகேவா? இந்த எஸ் ஏற்கனவே எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப் பார்த்தாங்க இல்லையா, அந்த எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப்பை எப்படி இணைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இணைக்கிறேன்னா, ஒரு நான் கேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணி இணைச்சிட்றோம். எது எதை இணைக்கிறோம், எஸ்ஓஆர் எப்படி இணைக்கிறோம், ஒரு நாட் கேட்டை சேர்த்து இணைச்சிட்றோம். நாட் கேட்டை சேர்த்து இணைச்சிட்டா அதுதான் டீன்ற இன்புட், ரெண்டுமே ஒரே இன்புட்டில் கொடுத்துட்றோம். எப்படி கொடுக்குறோன்னா, ஒரு நாட் கேட்டை உள்ளே இணைச்சிட்றோம், இணைச்சிட்டா நம்மளுக்கு ஒரே இன்புட் கிடைச்சிடும், அதுதான் கான்செப்ட், ஓகேவா? இப்போ பார்த்துடலாம். இப்போ பிளாக் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? இதுதாங்க பிளாக் டயக்ராம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு காமனாக நம்மளுக்கு எல்லாருக்குமே என்னென்னு தெரியும், ஓகேவா? ரெண்டு அவுட்புட் தான் தெரியும். என்ன ரெண்டு அவுட்புட்டு, ஒன்று க்யூ, இன்னொன்று என்னது க்யூ பார், ஓகேவா? அடுத்தது இதில் என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு, இதில் டீன்ற இன்புட் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும், கிளாக்கும் இருக்கும், சிஎல்கே கிளாக். இது என்னது, டி ஃப்ளிப்ளாப், ஓகேவா? இது ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா வெளியே கூட போட்டுக்காங்க, எப்படின்னா இப்படி போட்டுக்காங்க, இப்படி போட்டு இது க்யூ, இது க்யூ பார். இந்த ஃப்ளிப்ளாப் என்னது, டி ஃப்ளிப்ளாப், ஓகேவா? இங்கே வந்து என்னது, டீன்ற இன்புட்டு. இன்னொன்று என்ன வரும், கிளாக் பல்ஸு நம்மளுக்கு நம்ம கொடுத்துருவோம். இதுதான் என்னது, அதனுடைய பிளாக் டயக்ராம். இப்போ சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா. இப்போ சர்க்கியூட் டயக்ராம்,
சேம் அதே மாதிரி தாங்க வரும் சர்க்யூட் டயக்ராம். ஓகேவா, இப்போ நான் போட்டுறேன் சர்க்யூட் டயக்ராமு. அதே ரெண்டு அவுட்புட்டு தாங்க. என்னென்ன அவுட்புட்டு? கியூன்ற ஒரு அவுட்புட்டு, கியூ பார்ன்ற இன்னொரு அவுட்புட்டு, இதனுடைய ஆப்போசிட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது போட்டாச்சு. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? உள்ளே எஸ் இருக்குது. என்ன இருக்குது? எஸ். கீழே ஆறு இருக்கும். இதை ரெண்டும் என்ன பண்ணணும்? ரெண்டும் என்ன பண்ண, ஒரு நாட் கேட் போட்டு இணைக்கணும். ஓகேவா, இதை ரெண்டும் என்ன பண்ணணும்னா ஒரு நாட் கேட் போட்டு இணைச்சிடணும். இணைச்சிட்டுமா? இணைச்சிட்டுமா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் என்னது? டி இன்புட்டு. இப்போ டின்ற இன்புட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? எஸ்ஆர் பிளஸ் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு இல்லையா, அதோடு என்ன ஆட் பண்ணோம்? ஒரு நாட் கேட்டை ஆட் பண்ணிட்டா முடிஞ்சுங்க. ஓகேவா, இதில் ஒன்று இன்னொன்று ஆட் பண்ணோம், என்னது? கிளாக் ஒன்று ஆட் பண்ணோம். இந்த இடத்துல கொஞ்சம் கிளாக் ஆட் பண்ணிக்கோங்க. கிளாக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா, கிளாக் ஆட் பண்ணிட்டுமா? ஓகே, இவ்வளோ தாங்க அதனுடைய சர்க்யூட் டயக்ராம். சரியா, இப்போ ட்ரூத் டேபிள் பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? இப்போ ட்ரூத் டேபிள், ட்ரூத் டேபிள் இங்கே பார்த்துடலாம். இது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை அழிச்சிட்டு ட்ரூத் டேபிள் பார்த்துடலாமா? ஓகே, அப்போ ட்ரூத் டேபிள் என்னன்னு பார்த்துருவோம். ட்ரூத் டேபிள் நல்லா, ட்ரூத் டேபிள் என்ன இருக்கும்? கிளாக் இருக்கும். ஓகேவா, இன்புட் என்னது? ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும், டின்ற இன்புட்டு. நம்மளுக்கு அவுட்புட் என்னது? கியூ என். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. டின்ட்டு அது கூட பெருசாக இருக்கும், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னது? ஒரே ஒரு கிளாக் கொடுக்குறோம், ஒரே ஒரு இன்புட் தரோம். ஓகேவா, கிளாக்கில் ஜீரோ, கிளாக்கில் ஜீரோ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டீல் வந்து என்ன இருக்கும்? டி வந்து என்ன இருக்கும்? லோவாக, எதுவுமே இருக்காது. ஓகேவா, ஏன்னா டீல் வந்து ஆல்ரெடி இருக்கிற இன்புட்டு. ஓகேவா, ஆல்ரெடி அந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்ல இருக்கிற இன்புட்டு ஏதோ ஒன்று இருக்கும் அந்த சிஸ்டத்தில். இங்கே கியூ ஒன் என்ன அப்படியே தான் கிடைக்கும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, வென் ஏ கிளாக் இஸ் லோ, வென் ஏ கிளாக் இஸ் லோ. ஓகேவா, டி ஃப்ளிப் ஃப்ளாப் இன்புட் என்ன இருக்கும்? என்ன தான் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து? இப்போ கிளாக் வந்து நம்ம ஜீரோவை கொடுக்கும்போது பாருங்கள் என்ன சொன்னேன், கிளாக் வந்து லோவாக இருக்கும்போது, வென் ஏ கிளாக் இஸ் லோ, அவுட்புட் இஸ் நாட் சேஞ்சுடு. அவுட்புட் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்காங்க, கிளாக் ஜீரோ. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிற அப்படின்னா, இதை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கிளாக் இஸ், வென் ஏ கிளாக் இஸ் லோ, அவுட்புட் இஸ் நாட் சேஞ்சுடு. ஓகே, அவுட்புட் இஸ் நாட் சேஞ்சு, தட் இஸ் கால்டு டிரான்ஸ்பரண்ட் லேட்ச்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரண்ட் லேட்ச், டி ஃபிளிப்ளாப்ல டிரான்ஸ்பரண்ட் லேட்ச்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதுங்களா எதுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்? டிரான்ஸ்பரண்ட் என்னது? அங்கே தெரியுது, அங்கே இருக்கிறது அப்படியே நம்மளுக்கு தெரியுது தான் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்கும்? ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா, முன்னாடி ஜீரோ வந்தாலே ஜீரோ கிடச்சிரும், ஒன்னு இருந்தாலே ஒன்று கிடச்சிரும். இந்த டீல் வந்து ஜீரோ வந்தாலே ஜீரோ கிடச்சிரும், ஒன்று இருந்தாலே ஒன்று கிடச்சிரும். எப்போ? வென் ஏ கிளாக் இஸ் லோவாக இருக்கும்போது. ஓகேவா, நம்மளுக்கு என்ன அது ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே கிடச்சிது, இதனால தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் லேட்ச்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து கிளாக் வந்து நான் ஒன் கொடுக்குறேன், கிளாக் வந்து நான் ஒன் கொடுக்குறேன். கிளாக் மேக்ஸிமம் நான் ஒன்று தான் கொடுப்பேன், அது உங்களுக்கே தெரியும். கிளாக் எப்பவுமே ஒன்று தான். இப்போ டீல் வந்து ஜீரோ கொடுக்குறேன், இது நம்மளுக்கு தெரியும். டீல என்ன இருக்குது? டீல என்ன இருக்குது? நம்மளுக்கு எஸ்ஸும் இருக்குது, ஆறும் இருக்குது. ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம்? நாட் கேட்டில் கம்பைன் பண்ணியிருக்கோம், எஸ்ஆர்எஃப் இதில், டி ஃப்ளிப்ளாப்பில். இப்போ நான் வந்து ஜீரோன்னு கொடுத்தேன், செட்டுக்கு வந்து ஜீரோ கொடுத்தோம்னா அதே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும்? ரீசெட்டுக்கு வந்து ஒன்றுன்னு கொடுத்துக்கும், அதே கொடுத்துக்கும். ஓகேவா, அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக டீல் வந்து ஜீரோ ஒன்றுன்னு இருக்கும். ஓகேவா, அப்போ செட்டு வந்து ஜீரோ, செட்டு பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணல, ரீசெட் பட்டனை மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண என்ன இருக்கும்? நம்மளுக்கு ஜீரோ தான் கிடைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெளிவாக. அப்போ இது டி உள்ளே செட்டு இருக்கும், ரீசெட்டு இருக்கும். அப்போ நான் செட்டுக்கு ஜீரோ கொடுத்தேன் அப்படின்னா, இன்புட் டிக்கு வந்து ஜீரோ கொடுத்தேன் அப்படின்னா, எஸ்க்கு வந்து ஜீரோ, ஆறுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன்று எடுத்துக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு நான் நார்மலாக பழையபடி எஸ்ஆர் ஃபிளிப்ளாப் தெரியும், நான் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணவே இல்லை, நான் எஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணவே இல்லை, ரீசெட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஃபுல்லாக ரீசெட் ஆகிட்டு என்ன ஆயிடும்? அழிஞ்சிட்டு நம்மளுக்கு ஜீரோன்னு கிடைக்கும். இப்போ நான் டி ஃப்ளிப்ளாப் ஒரே ஒரு இன்புட்டு ஒன்னுன்னு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எஸ்எல் வந்து என்ன இந்த ஒன்னு இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன என்னது ரீசெட் ஃபிளிப்ளாப் என்ன ஆகும்?
ஜீரோ மாறிடும். இப்போ செட்டுன்ற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ரீசெட் பண்ண நான் ப்ரெஸ் பண்ணலை. செட்டுன்ற பட்டை ப்ரெஸ் பண்ணால் அப்போ ப்ரெஸ் பண்ணுறது என்னது ஒன்று தானே, அப்போ நம்மளுக்கு அப்படியே ஒன்று கிடச்சிடும். சரியா? அப்போ இது என்னது? ஜீரோன்றது ரீசெட், அப்போ ஒன்றுன்றது செட். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். டீப்ல இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து என்ன எதை பற்றி பேசியிருக்க மாட்டோம்னா, 0 0 0 கொடுத்தா என்ன ஆகும் அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம், 1 1 கொடுத்தா என்னாகும் அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம், எதுவுமே பேசியிருக்க மாட்டோம். இதை பற்றி 0 0 0 பற்றியும் 1 1 அந்த கடைசியாக கொடுப்போங்க இல்லையா எஸ்ஆர்பி, அதை பற்றி பேசவே மாட்டோம். நம்மளுக்கு 0 கொடுத்தா நம்மளுக்கு டீப் ஃபிளிப் ஃப்ளாப்பில் நம்மளுக்கு 0 தான் கிடைக்குது அவுட்புட்டு. நம்மளுக்கு 1 கொடுத்தா அவுட்புட் என்னென்ன கிடைக்குது? 1 தான் கிடைக்குது. 0 கொடுத்தா அது ரீசெட்டு, 1 கொடுத்தா அது செட்டு. இவ்வளோ தாங்க டீப் ஃபிளிப் ஃப்ளாப். டீப் ஃபிளிப் ஃப்ளாப் பற்றி நம்ம கேட்டால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 3 பாயிண்ட் எழுதிருங்க. என்ன பாயிண்ட் எழுதலான்னா, டீப் ஃபிளிப் ஃப்ளாப் இன்னொரு பேர் என்னென்னா டிலே ஃபிளிப் ஃப்ளாப்பு, இல்லைனா அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டிரான்ஸ்பரண்ட் லேட்ச் ஃபிளிப்ளாப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று டேட்டா இன்புட்னு சொல்லுவோம். இது இது ஒரு மெயின் பாயிண்ட். அடுத்து வந்து இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது மூணும் அது கூட இன்னொரு பேர், நான் சொன்ன 3 பேருமே. அடுத்தது என்னென்னா இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா வந்து ஒரு இன்புட்டில் கொடுக்குறேன், ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இதில் இன்புட்டில் ஒரு டேட்டா கொடுக்குறேன் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது? அவுட்புட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா? அப்போ ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா, டீப் ஃபிளிப்ளாப் மெயின் கான்செப்ட் என்னது? டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதுக்காக தான் இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். கம்ப்யூட்டர் சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு இன்புட் டேட்டா கொடுப்பேன், நான் சிஸ்டத்தில் கீபோர்டில் வந்து ஒரு டைப் பண்ணுறேன், இதோ ஒரு வேர்டை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளை அவுட்புட் வந்து நம்ம காமிக்கும், டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளை மானிட்டரில் காமிக்கும். அதனால தான் இது எதில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் சர்க்கியூட்டில் இந்த டீப் ஃபிளிப்ளாப் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இதில் வந்து இந்த எஸ்ஆர் ஃபிளிப்ளாப் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, இது வந்து ஒரு ஸ்லேவ்னு சொல்லுவோம். இதில் மெயின் யாருன்னா மாஸ்டர் யாருன்னா டி தான். ஓகேவா? அதனால தான் என்ன சொல்லுவோம், ஒரு சில டைமில் மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டராக எது செயல்படுதுன்னா டி ஃபிளிப்ளாப்பு, அந்த ஸ்லேவாக எது செயல்படுது அப்படின்னா எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்பு. ஓகே, இந்த பாயிண்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அதுதான் கான்செப்ட். அடுத்து ட்ரூத் டேபிள் வந்து நீ எழுத வேண்டிய ஒரே கான்செப்ட் என்னது, கிளாக் வந்து லோவாக கொடுக்கும்போது ஓகேவா அவுட்புட் வந்து எந்த சேஞ்சும் ஆகிறதுல உள்ள இருக்கிற சிஸ்டத்தில் என்ன இருக்குது ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே நமக்கு கிடைச்சிருது. அதே நம்ம கிளாக் 1 கொடுக்கும்போது இன்புட்டை பொறுத்து அது மாறும். 0 கொடுத்தா 0 கிடைக்குது, 1 கொடுத்தா 1 கிடைக்குது. இதுதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபிளிப்ளாப். எதுனா டி ஃபிளிப்ளாப் தான். எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சர்க்கியூட்ல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். மெயினாக இதில் கிளாக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.